அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 12th பிஸ்னஸ் மேத்ஸில் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸசைஸ் 1.2. லாஸ்ட் கிளாஸில் 1.2 பார்த்தோம். இதில் இப்போ பார்க்கக்கூடியது வந்து 1.2 கொஸ்டின் நம்பர் 4 and 5, சப்டிவிஷன் 4, 5. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு, பட் எல்லாமே உங்களுக்கு போன வீடியோவில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. யூசி க்வெஸ்சன் நம்பர் 4, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 6, 2x ப்ளஸ் 3y மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 5, தென் த தேர்ட் ஈக்குவேஷன். இதில் இதை வந்து தனியாக வந்து ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்க. நவ் வி வாண்ட் டு ஃபைண்ட் டெல்டா. நம்ம வந்து கிராமர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி வி ஆர் ஃபைண்டிங் த சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட். அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதிட்டு வி யூஸ் த டிட்டர்மினன்ட். நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸ், எகெயின் ப்ளஸ்ஸு. ஸோ யூ நோ திஸ் மெத்தட். ஸோ டெல்டா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த 6, 5, -7 எழுதியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதிக்கிறோம். ஸோ அடுத்தது டெல்டா ஒய்க்கு செகண்ட் காலம், டெல்டா இஜெட்டுக்கு வந்து தேர்ட் காலத்தை எழுதணும். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் மியர் கால்குலேஷன் ஒன்லி. ஸோ டெல்டா எக்ஸ்னுடைய வேல்யூ -33. நவ் வி வாண்ட் டு ஃபைண்ட் டெல்டா ஒய். ஸோ டெல்டா ஒய் ஈக்குவல் டு செகண்ட் காலத்தில் அந்த 6, 5, -7 எடுத்து எழுதிட்டோம். கான்ஸ்டன்ட் வேல்யூவை எடுத்து எழுதியிருக்கோம். அண்ட் எகெயின் யூ ஆர் டூயிங் த சேம் ப்ரொசீஜர். ஸோ தட் இங்கே டெல்டா ஒயினுடைய வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து டெல்டா ஒய் -66. தென் ஆஃப்டர் யூ வாண்ட் டு ஃபைண்ட் டெல்டா, நான் இங்கே டெல்டா இஜெட் கண்டுபிடிக்காமல் டைரெக்டாக போயிட்டேன். ஸோ எக்ஸ் வந்து டெல்டா எக்ஸ் பை டெல்டா ஒய், டெல்டா ஒய் பை டெல்டா இஜெட் வந்து டெல்டா இஜெட் பை டெல்டா. அந்த ஃபார்முலா வச்சுட்டு ஆன்சர் 1, 2, 3 போட்டுட்டு இங்கே டெல்டா இஜெட் கண்டுபிடிக்க மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து இந்த இடத்துல கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ த ஃபைனல் சொல்யூஷன் ஃபார் திஸ் எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு 1, 2, 3. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் சப்டிவிஷன் 5, க்வெஸ்சன் நம்பர் 1 சப்டிவிஷன் 5, அதுவும் சேம் மெத்தட். ஸோ திஸ் ஆல்சோ ஆல்ரெடி ஒர்க் அவுட். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான சம் தான், அதனால் ஜஸ்ட்டு டு சேவ் த வீடியோ டைம் ஐ ஹவ் ஒர்க் அவுட் ஆல்ரெடி. நவ் சி க்வெஸ்சன் நம்பர் 1 சப்டிவிஷன் 5, எக்ஸ் ப்ளஸ் 4y ப்ளஸ் 3 இஜெட் ஈக்குவல் டு. இதையும் அப்படி தான், இதை தனியாக ஹைலைட் பண்ணிக்க. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. நவ் கலெக்ட் ஆல் த கோஎஃபிஷியன்ட், அதை வந்து டெல்டான்னு வச்சுட்டு யூ ஃபைன் த டெல்டா வேல்யூ. டெல்டா வேல்யூ நமக்கு 168. ஸோ டெல்டா ஈக்குவல் டு 168. தென் ஆஃப்டர் டெல்டா எக்ஸு, அப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு எகெயின் த சேம் ப்ரொசீஜர். ஸோ ஃபைனலி டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு -168. தென் டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும் இல்லையா. டெல்டா ஒய் அப்படிங்கிறப்போ இந்த செகண்ட் காலம் இருக்குல்ல, அந்த செகண்ட் காலத்தில் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாமே எடுத்து எழுதிட்டு எகெயின் வி ப்ரொசீட் த சேம் மெத்தட். இது எல்லாமே ஜஸ்ட் மியர் கால்குலேஷன் ஒன்லி. இங்கே 84 அப்படின்னு வருது டெல்டா ஒய். தென் வி வாண்ட் டு ஃபைன் டெல்டா இஜெட். டெல்டா இஜெட்டில் அந்த தேர்டு காலத்தில் எடுத்துட்டு அந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிடுறேன். அப்படி டெல்டா இஜெட்டோட வேல்யூ ஃபைனலி வி காட் 56. ஸோ டெல்டா இஜெட் ஈக்குவல் டு 56. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி -1, 1/2, 1/3. ஸோ த கால்குலேஷன் ஆன்சர் இஸ் -1, 1/2, 1/3. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ ஜஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 4 செஞ்ச ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு கட்டினேன். ஐ திங்க் திஸ் இஸ் நோ நீட்.
இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஐ எம் மேக்கிங் யூ இரிட்டேட்டிங் இல்லையா? ரொம்ப யூஆர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். இதை வந்து ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணணுட்டு அவசியம் இல்லை. அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு, இது மாற்ற முடிய மாட்டேங்குது. ஓகேவா? இல்லை அதே மாதிரி செகண்ட் குவஸ்டின் போர்டில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் காப்பி பண்ணியிருப்பான். இருந்தாலும் எகெயின் அண்ட் எகெயின் அந்த ஸ்டெப்பு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து செகண்ட் டைம் சொல்கிறப்போ ஏதோ ஞாபகத்தில் இருந்தவன் ஜஸ்ட் வந்து இந்த டைமாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன் இந்த டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு டைரெக்டாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ அடுத்த டைம் இந்த மாதிரி எல்லாம் ஐ வாண்ட் ஷோ ஜஸ்ட் டைரக்ட்லி வீட்டு. ஓகே, தேங்க்யூ.